ஃப்ரெண்ட்ஸ், மரணம் என்பது மிகவும் கசப்பானது மற்றும் எல்லாருக்குமே பொதுவானதுதான். மரணத்தை விரும்புபவர்கள் நம்மில் யாருமே இருக்க மாட்டோம். எனவே தான் மரணத்தை பற்றி யாராலும் துல்லியமாக கணித்து சொல்லிவிட முடியாது. விஞ்ஞானிகளாலும் மரணம் தொடர்பான ஒரு சில தகவல்களை மட்டுமே தான் தர முடியும். மரணத்தை பற்றி பல விஷயங்களுக்கு யாரிடமும் இதுவரையிலும் பதிலில்லை. இருந்தாலும் விஞ்ஞானிகள் இது போன்ற சிக்கலான புதிர் நிறைந்த கேள்விகளுக்கு பதிலை தேடுவதற்கான பல முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். அப்படித்தான் அவர்களின் ஆராய்ச்சிகளின் முடிவில் இறப்பதற்கு முன்பு மனிதனின் மனதில் என்ன சிந்தனைகள் தோன்றும் என்பதை கண்டுபிடித்துள்ளனர். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த தமிழ் பார்வை சேனல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பெர்லின் சாரிட் என்ற பல்கலைக்கழகத்தை சார்ந்த விஞ்ஞானிகள் தான் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளனர். இந்த ஆய்வுக்காக சில நோயாளிகளின் குடும்பத்தினரிடம் முன் அனுமதியை பெற்று நோயாளிகளின் நரம்பு மண்டலத்தை விஞ்ஞானிகள் நெருக்கமாக கண்காணித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல், இந்த ஆய்வுக்காக சாலை விபத்துகளில் பெரிய காயம் அடைந்தவர்கள் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களைத்தான் உட்படுத்தியுள்ளனர். மரணிக்கும் நேரத்தில் மனிதர்களின் மூளையும் விலங்கின் மூளையும் ஒரே போலத்தான் செயல்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல், மிக முக்கியமாக இந்த ஆராய்ச்சிகளின் போது ஆய்வுக்காக உட்படுத்தப்பட்ட 9 நோயாளிகளில் 8 பேருடைய மூளையின் அணுக்கள் மரணத்தை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் என்றுதான் போராடி உள்ளனவாம். மேலும் மூளையின் அணுக்களும் நரம்புகளும் இதய துடிப்பு நின்ற பிறகும் கூட வேலை செய்து கொண்டே தான் இருந்ததாம். நம் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், மனிதனின் மூளைத்தான் மனித உடலில் உள்ள எல்லா செயல்களையும் கட்டுப்படுத்துகிறது என்று. விஞ்ஞானிகளின் கருத்துப்படி, உடல் இறக்கும் போது மூளையின் இரத்த ஓட்டம் நிறுத்தப்படுமாம். அந்த சமயத்தில் செயலிழந்த நரம்புகள் தனது ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுமாம். இந்த சமயத்தில் உடலில் உள்ள மின் வேதியியல் சமநிலை மாறுபடுவதால் மூளையில் உள்ள அணுக்கள் அழிக்கப்படும் போது உடலில் இருந்து அதிக அளவிலான வெப்பம் வெளியாகிறதாம். அதன் பிறகுதான் மரணம் நிகழ்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.